அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவணியடைய சரணம். ராமலிங்க அவையும் ராமலிங்க அவையும் ராமலிங்க அவையும். கருணாஜி வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 எல்லாம் வணக்கம் சொல்லுங்க சாமி, ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன்னு? ஒண்ணு இல்ல, பிரேயர் பண்ணும்போது செஞ்சது ஐயா வந்து சத்தம் அனைத்தும் தாமரை ஒழிஞ்சடங்கிறார். சத்தம் அனைத்தும் ஒழிஞ்சடங்கிறாரு. ஒழிஞ்சிடங்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? சத்தம் எல்லாம் எங்களுக்கு கூட இருக்கணும்னு ப்ரே பண்ணீங்க. இல்ல சாமி, இன்னைக்கு மத்தியானம் குடும்ப குறை படிச்சல அவங்கதான் நம்ம நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்களே. யா என் சொல்வெளி இருத்தியனில் அப்ப எங்க சொல் படி நடக்கணும்னு சொல்றேன். அது என்ன தப்பு? வல்லார் சொன்னவாத நான் சொல்றேன். தத்துவம் தத்துவம் சொல்லி நடக்கும். நடத்துங்க இல்ல சொல்றதாவே தப்பு சொல்லுங்க. என்ன இப்ப என்ன பண்ணும்? இப்ப நடக்குமா நடக்காதா? இல்ல இல்ல தத்துவம் அனைத்தும் ஒழுங்குதான் இல்லையா? தத்துவத்தை ஏன் பேசுறீங்க? தத்துவம் நின்று ஓகே ஓகே. இல்ல இன்னைக்கு மத்தியானம் பார்த்தல அந்த தத்துவ வெற்றி அப்படின்னு இருந்துச்சுல, அதுல நம்ம சொல்றது கேட்டு இருந்தார்ல. சரி நம்ம சொல்றது இதான் கேட்க மாட்டேதே. முதல்ல நம்ம சொல்றது கேட்கட்டும், அப்புறம் போக போக அதை ஒழிச்சிருவோம் தான். சரி விடுங்க, அடுத்த வாரம் மாத்திக்குவோம். ஓகே சார். சரி என்ன கதை? மகாதேவ மகாதேவ மாலை ஏழாவது பாடல் பட்டிங்க மக்களே. இன்னைக்கு எல்லாம் போட்டோ எடுத்து ரெடி பண்ணிட்டேன் சார். எல்லாம் போட்டோ எடுத்து ரெடியா வந்துட்டேன். ஏன்னா படிக்கிறீங்கயா? படிக்கமா. இல்ல 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 ஏன் இப்படி ஆகிறது? இல்லங்க நல்லா இருக்கா? கிளியரா இருக்கே? கிளியரா இருக்கா? சரி கிளியரா இருந்தா சரிதான். பாட்டு அப்படியே இருக்கு. இல்ல இப்படி இருக்காது. அதான் சரியா இருக்கப்பா. விட சும்மா இருப்பான். சும்மா இருப்பாவா? நல்லா இருக்கு. படிக்கமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். இந்தியமாய் சரணாதி அனைத்தும் ஆகி இயல் புருடனாய் காலபரமுமாகி பந்தமற்ற வியோமமாய் பரமாய் அப்பார் பரம்பரமாய் விஸ்வமுண்ட பான்மையாகி வந்த உபசாந்தமதாய் மௌனமாகி மகா மௌன நிலையாகி பயங்கா நின்ற அந்தமில் தொம்பதமாய் தத்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதிதமதாய் அமர்ந்த தேவே. என்றும் அசிபதமாய் அசிபதமாய் சொல்லுங்க சாமி. இந்தியமாய் இல்லைங்க முதல்ல வருவோம். இப்ப முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்தியமாய் கரணாதி அனைத்துமாகி. இத போது பாப்போமா? அங்கதான் பாக்கணும். ஓகே ஐயா. மெய் வந்து என்னதுயா? தொடு உணர்வா? ஆமா. தொட்டு பாக்குறது ஒரு பொருளோட தன்மை. அது வந்து சூடா இல்ல சிறுநீருக்கா? அதோட டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் என்னங்க சொல்லுவீங்க? சூடா இல்ல சாஃப்டா இருக்கா ஹார்டா இருக்கா? அதான் டெக்ஸ்ட். அது என்ன சொல்லுவீங்க? தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு பாக்குறது.
இல்ல சாமி, அது மட்டும் இல்லையே, டெம்பரேச்சர், டெக்ஸ்டர் என்னையா சொல்லுவீங்க தமிழ்ல, டெக்ஸ்டர் என்ன சொல்லுவீங்க மக்களே? ஒரு பட்டு துணி எடுத்தாக்கா அப்படி வளவளப்பா இருக்கும். அதோட தன்மைங்க, தன்மைங்களா? ஒரு கரண்ட் வந்துச்சுங்களா? பெருமாள் கரண்ட் ஒண்ணு, கரண்ட் வந்துருச்சா? கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. வாய் ஒரு பொருளின் சுவையை அறிய வைக்கிறது. கண் புறத்தே உள்ள காட்சிகள் அனைத்தையும் உள்ளே கொண்டு வருகின்றது. மூக்கு புறத்தே உள்ள வாடை இன்னதென்று காட்டுகின்றது, வாடை காட்டுது. செவி புறத்தே உள்ள ஓசையை உணர வைப்பது. இதுல முக்கியமானது என்னன்னாக்கா, இவை அனைத்தும் சதை மாமிசம்தான். ஆனால் இந்த செயல்களை அவை எவ்வாறு ஏற்றுகின்றன? அவைகளாக இறைவனை இறைந்து விளங்குகின்றான். ஓ சாமி, சொல்லுங்க சாமி, இது என்ன சொல்ல வரீங்க இப்ப? ஒண்ணும் இல்ல, கண் வந்து சதுதானே, மெய், கண், வாய், மூக்கு, செவி எல்லாம் சதை தான் சாமி. பிண்டம், பிண்டம் தாங்க. ஆமாங்க, கண் வந்து அழகா எல்லாத்தையும் காட்சி எல்லாம் காட்டுல. ஆமா, ஆனா வாசம் வாழுமா? வாசம் முடியாது. சுவை அறியுமா? சத்தம் கேட்குமா? கேட்காது, கேட்காது. மூக்கு வந்து வாசனை பார்க்கும். பொருளை பார்க்குமா? பார்க்காது, பார்க்காது. நாக்கு சுவையாது, சுவை அறியும். சத்தம் கேட்குமா? கேட்காது. காசு சத்தம் கேட்கும், சுவை அறியுமா? அதாவது கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாம் அந்தந்த வேலையும் செய்யுமே தவிர அவ இருந்து இத ஒண்ணு செயல்படுத்தலனாக்கா இத இது குழம்பிட்டு கண்ணு வந்து சுவை அறிய ஆரம்பிச்சிடும். அப்படியே அறிஞ்ச பரவாயில்ல, செயல்படாம செயல்படாம நின்றோம். ஓகே 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 ஓகே. நெல்லுங்க சாமி, அதாவது இந்தியமாய், இப்ப இந்தியமாய் தான் முடிச்சிருக்கீங்க. இந்தியமாய் தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் கருணாதி வரல. ஓகே, அதாவது இந்திரியம் எல்லாமே அவன் தான். சரி, அடுத்து படிங்கம்மா. ஏன் நெட்டு வருதுச்சுனாங்க? மனம், மனம் இது உள்ளம் படிக்குவாங்க. காரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். மனம் நினைத்தல், புத்தி விசாரித்தல், சித்தம் தீர்மானித்தல், அகங்காரம் செயல்பாடு, உள்ளம் தனித்து நின்று அறிவுமயமாய் சாட்சியாய் விளங்குவது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களின் மத்தியில் ஜீவன் இருப்பதாகவும் உள்ளத்தில் ஆன்மா இருப்பதாகவும் நாம் பெருமானார் அறிவிக்கின்றார். இந்த கரணங்களாய் விளங்கி செயல்பட்டு வருவதும் இறைவனே நீதான். பெண்ணியல் மனம் என்றும் ஆணியல் அறிவு. இது மாதிரி முடிச்சிடும், பெண்ணியல் மனம் அப்படி முடிச்சிடும். ஓகே ஐயா, சொல்லுங்க சாமி. புரியல, மனம் நினைக்குதுயா? மனம் நினைக்குது, புத்தி விசாரிக்குது. விசாரிக்குது என்ன நினைக்குதுன்னா என்னது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்னத்த நினைக்குது? இது இங்க எதிரில பேசுறா சரவண சரவணன்னு விசாரிக்குது. சரவண பவனா அப்படின்னு வாயில வந்து அப்படி நினைக்குது. புத்தி வந்து வந்தாலும் இங்க உட்காந்து என்ன பண்றான்னு விசாரிக்குது. அவன் என்ன பண்றான் இங்க? சரி, சித்தம் என்ன பண்ணுது? அவன் நல்லதுதான் பண்றான்னு தீர்மானிக்கு. ஒலிபரப்பே அவன் தாயா பண்றான்னு சொல்லுது, தீர்மானிக்குது. சரிது, சரிது. ஆங்கார என்ன பண்ணுது? இந்த செயல்பாட்டுகள்லாம் அவன் தான் காரணம்னு சொல்லுது. சரி, உள்ள என்ன பண்ணுது? அது எதையும் சொல்லாமல் தண்ணி எழுந்துட்டு என்ன அழகா சரவணம் வந்து வேலை செஞ்சு ஒலிபரப்பி உலகம் போறான் பரப்புறான் பாத்தியா சொல்லி சாட்சியா நிக்குது சரவணனுக்கு. அது நான் கேட்காம இருக்கலாம் போல இருக்க, இடையில கொஞ்சம் ஐஸ் வேறு தலையில உழுந்து கிடக்குது. இல்ல 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 இல்ல, உண்மையில அதான் உள்ள அதுதான் பண்ணுது ஐயா. அதாவது மனம் வந்து ஒன்னு நினைச்சுக்குதுயா. ஓகே, உதாரணத்துக்குயா, ஒரு இப்ப நான் வந்து ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன்.
அப்புறம் விசாரிக்கிறேன் இது எப்படி இந்த காரு இப்படி. அப்புறம் விசாரிச்சு ஓகே இதுல வந்து நான் வந்து சுசுக்கி தான் வாங்குறேன் தீர்மானிக்கிறேன், அடுத்து செயல்படுத்துறேன் போய் காசு கட்டி வாங்குறேன் முடிச்சு அவ்வளவுதான். இதையெல்லாம் பார்த்துட்டு உள்ள சொல்லுது மாட்டிக்கிட்டாயா இவன் எப்படிதான் கட்ட போறாடோ. அது சாட்சியா இருந்து பாக்குது சரியா. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அந்த கரணங்கள் மத்தியில் ஜீவன் இருப்பதாகவும் உள்ளத்தில் ஆன்மா இருப்பதாகவும் நம்பெருமானார் அறிவிக்கின்றார். ஓகே சாமி நில்லுங்க. ஓகே இப்ப நாலு புள்ளி வைப்போம், இது ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க அதுதான் நானும் திருப்பி சொல்றேன் சரியா சாமி. நாலு புள்ளி வைப்போம் சாமி, நாலு புள்ளி இந்த பிளாங்கை ஓபன் ஆகிறேன். அந்த புள்ளியை பெருசா ஒரு காரணம் இருக்கு பாருங்க நான் காட்டுறேன் இந்த காரணத்தை பயந்துருவீங்க. ஓகே சாமி பாருங்க இது வந்து மனம் சரியா. மனம் அப்புறம் புத்தி தனியா தெரியல, தனியா தெரியலையா மஞ்சசாமி. அடுத்து சித்தம், அடுத்து அகங்காரம், இது நாளுக்கு மத்தியில தான் வந்து ஜீவன் இருக்கு சரியா சாமி. ஜீவன் வந்து இதுக்கு நாளுக்கு மத்தியில இருக்கு சாமி. இந்த நாளுக்கு மத்தியில அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்கு நடுவுல அந்த கரணத்துக்கு நடுவுல வந்து ஜீவன் இருக்கு. இந்த வெள்ளையா இருக்கிறது வந்து ஜீவன், இந்த ட்ரையாங்கிள். ஓகே ஆனா இப்ப இன்னொன்னு வருவோம், இது வந்து என்னன்னாக்கா இங்க வந்து இந்த உள்ள இருக்குல்ல இது வந்து தனியா இருக்கு உள்ளம், உள்ள வந்து இத பாத்துக்கிட்டு இருக்கு சரியா. அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து யாரு, அவன் தான் சரியா. அப்ப இந்த ஆன்மா வந்து இந்த இந்த கரணங்களும் இந்த இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல சரி இந்த கரணங்கள் வந்து இந்த ஆன்மா இந்த இந்த ஜீவனை போட்டு படாத பாடுபடுத்துறத பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. கொடுமையா இல்ல ஜீவன் அனுபவிக்குது ஆன்மா பாத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்ப என்ன கேள்வினாக்கா எதுக்கு ரெண்டு என்ன சாமி அமைதி ஆயிட்டீங்க பட்டுன்னு. அதாவது ஜீவன் இருக்கு இல்லையா, தானா செயல்படாது, தானா செயல்படாது சரி, செயல்படுறதுக்கு காரணம் ஒண்ணு வேணும், காரணம் ஒண்ணு வேணும் சரி, அது ஆன்மா. அது புரியல சாமி, செயல்படுறதுக்கு காரணம்னா என்னது செயல்படுறதுக்கு காரணம். எனக்கு வேண்டாம், எனக்கு ஜீவன் வேண்டாம், நான் ஆன்மாவிலேயே இருந்துக்கிறேன் உள்ள தெளிவுக்குறே முடியாதா. இதெல்லாம் படைப்பியா, அந்த பதம் போதே வந்து இது ஒண்ணு பண்ண முடியாது ஆனந்தம். இது பிறக்கும் போதே வந்துருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதா சரி சாமி. இப்ப நில்லுங்க மக்களே புரியுதுங்களா, என்ன மக்களே அமைதியா இருக்கீங்க மக்களே.
எல்லாம் தெளிவா இருக்காங்க சாமி. நான் ஒரு ஆள் தான் செம்ம குழப்பத்துல இருக்கிறேன். இங்க பாருங்க சாமி, இப்ப இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஓகேவா, இதனாலயும் ஆன்மாவை போட்டு அமுக்கி எடுக்குது, முக்கி எடுக்குது தண்ணி, உயிரை உயிரை போட்டு ஜீவனை போட்டு முக்கி எடுக்கிறாங்க. ஆனா இந்த ஆன்மா வந்து உள்ளத்துல இருக்கு, உள்ளம் வந்து சாட்சியா இருந்து இதெல்லாம் நடக்குது பாக்குது. இது பேர் தான் மனசாட்சியா சாமி. மனசுக்கு சாட்சியா இருக்கிறது தான் மனசோட சாட்சி. அப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த உள்ளம் தான் எல்லா பாவ புண்ணியத்தையும் ரெக்கார்ட் பண்ணுதோ? பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இப்ப வள்ளுவர் சொல்றாருல, தனுக்கரணாதிகளை கடந்து போனோம் அப்படின்னு. தனுக்கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர், தனுக்கரணாதிகள் கடந்தாதான் அறிவு வேலை செய்தா, அப்ப இந்த இந்த ஆன்மா வேலை செய்தா சொல்லுங்க சாமி. பாத்தீங்க மாத்திரம் இல்ல, அற்புதம் ஜோதினு உள்ள இருக்கு தெரியுமா? அதுதான் சாமி. அது எங்க இருக்கு? அது வந்து ஞான சபையில இருக்கு சாமி. சிச்சபை பொறிச்சபை ஞான சபையில இருக்கு. அது எங்க இருக்கு? அதெல்லாம் தலைக்குள்ளதான் சாமி இருக்கு. நீங்க விட்டா எல்லாம் எங்க இருக்கு போல இருக்கு. நான் அது தெரிஞ்ச நான் ஏன் சாமி இங்க உட்காந்து பாட போயிட்டு இருக்கேன்? நேரம் அங்க போயிட்டு உட்காந்துட்டு அமைதியா இருப்பேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். என்ன ஆளை உடுக்கு சாமி அப்படின்ட்டு அப்படியே ஒதுக்கிடுவேன். நான் இங்க உட்காந்து இந்த இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அது எங்க இருக்கு தெரியலையே. இல்ல கேட்டீங்களே, இதான் ரெக்கார்ட் பண்ணுறான்னு கேட்டீங்களே. அங்க ரெக்கார்ட் ஆகுது. எங்க ரெக்கார்ட் ஆகுது? ஆன்மா ஜி அர்ப்பணம் செய்துக்கிட்டியா? ஆமா, அவர்கிட்ட தானே அருள் சக்தி இருக்கு. ஆமா, அது நல்லதே ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் அது ஒரு அடுத்த ஜென்மாவில் இந்த ஜீவனுக்கு என்ன இப்போ தரணுமோ அதெல்லாம் அது கொடுக்கும். விளங்குது விளங்குது சாமி, விளங்குது சாமி. எங்க பாருங்க, இப்ப எனக்கு என்ன கேள்வி, இன்னொரு கேள்வி. இந்த ஆன்மா வந்து செவனேன்னு இங்க இருக்கு சரியா? சரி, ஜீவன் வந்து செவனேன்னு இங்க இருக்கு. இந்த வெள்ளையா இருக்கிறது ஜீவன் சரியா? இவங்க நாலு பேரு தான் இதை போட்டுட்டு படால பாடுபடுத்துறாங்க சரிதானே? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், எப்பவுமே இல்ல. இல்ல இல்ல, ஒரு இல்ல இப்பத்தி ஐயா, இப்ப என்னோட சூழ்நிலையை நான் சொல்றேன். நானு இது நான் வச்சுக்கோமே, சரி, நான் என்ன சாமி தப்பு பண்ணேன்? எல்லாம் இவங்க தானே பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க மனம் நினைச்சாங்க, புத்தி விசாரிச்சானுங்க, திட்டம் தீர்மானிச்சானுங்க, அங்க யாரோ செயல்படுத்தினாங்க. நான் செவனேன்ட்டு தான் இருந்தேன். மனம் எங்க இருக்கு? மனம் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஓ, இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னாக்கா, செவனேன் இருந்ததுதான் பிரச்சனை. மனம் அப்படி சொல்லும் பொழுது, மனம் சொல்லும் பொழுது அடங்குனின்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனா செவனேன்னு இருந்து நீ பண்றத பண்ணிக்க அப்படின்னு தான் பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை. ஓ, மனம் சொன்னதை கேட்டுட்டு போயிட்டே இருந்துக்கிறேன். புறநடு ஒரு கடை புனர்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்த அருட்பெரும் ஜோதியை பண்ணிருக்கணும். தமே, வெரி குட். சரி விடுங்க, சரி புரிஞ்சா மக்களே? புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தெளிவாயிடுங்க. புரிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. அப்படின்னா புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிச்சா? புரிஞ்சு போச்சு. மனம் புத்தியாக அந்த கரணங்கள் மத்தியில் ஜீவன் இருப்பதாகவும் ஆன்மா உள்ளத்தில் இருப்பதாகவும் நம் பெருமானர் அறிவிக்கின்றார். இந்த கரணங்களாய் விளங்கி செயல்பட்டு வருவதும் இறைவனே. ஆஹா, எங்க தான் சாமி நில்லுங்க நில்லுங்க. இப்ப இந்த கரணமும் அவன் தானா? எல்லாம் அவன் தான் இருக்கு.
என்ன சாமி இது போன வாரம் பார்த்த மாதிரிதான். ஐயா எனக்கு ஒரு கேள்வி. கிள்ளி விட்டு விட்டு தொட்டிலையும் ஆடி சொல்லுமா. ஐயா உள்ளம் உள்ளம் தான் சாட்சியா இருக்காங்க. அப்ப வந்து இப்ப நீங்க கேட்டீங்களா அருள் பெருஞ்சோதி எங்க இருக்குன்னா அப்ப உள்ளத்துலதான் இருக்காங்க. உள்ளத்துலதான் சாட்சியா இருக்காரு. சரிங்கய்யா. அப்ப புருவ புருவ இது வந்து புருவ மத்திய தானாங்கய்யா. எல்லாம் உள்ளுக்குதாங்க. சரி ஓகேங்க. தமிழ் இல்லைங்க எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கே. இந்த சிற்றபையில ஆன்மாவும் பொற்றபையில் சரி சிற்றபையில் ஜீவனும் பொற்றபையில் ஆன்மாவும் இருக்கா அப்படி சொல்லலாமா? ஐயா அப்ப வந்து அந்த அருட்புரிஞ்சுதி ஆண்டவர் வந்து எதுக்கு கெட்ட மனதெல்லாம் கொடுக்கணும்? அவர்கிட்ட தானே எல்லாம் இருக்கு. நல்ல மனத்தை மட்டும் கொடுக்க வேண்டியதானங்க. அப்படி கேளுங்கம்மா அப்படி கேளுங்க. அதுதான் நான் கேட்க நினைச்சேன். கேளுங்க கேளுங்க. என்ன பண்றோம் கிடையாது. ஆனா ஆன்மாவுக்கு பிறக்கும் போதே ஆணவம் இருந்தது. ஆன்மா தோன்றும் போதே ஆணவத்தோட தோன்றியது. முதல் பிறவில வந்து அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. சுதந்திரம் செயல்படுத்தும் போது ஆணவம் கூட இல்லையா. ஆணவத்தை வச்சு அது இஷ்டத்தை ஆடிட்டு தெளிவுபடுத்திடும். மொத பிறப்பு வந்து கண்டிப்பா தாவரமா தான் பிறந்திருப்பாங்க. இங்க வந்து மொத மனுஷால் பிறவிதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மொத தாவரமோ மிருகமோ அந்த கணக்குல. ஏன்னா அதுக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. சரியா? அங்கெல்லாம் வேணா கிடையாது. ஏன்னாக்கா அது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. மொத மனுஷ பிறவி நீங்க எடுத்த பிறகுதான் வேணா ஆரம்பிக்குது. அப்ப அந்த மனுஷ பிறவின்ற வந்து வினைன்ற சாப கீரோட வருதா? முதல் பிறவெல்லாம் கிடையாது. முதல் பிறவி நல்ல நார்மலா இருக்கு. முதல் பிறவினா முதல் மனுஷ பிறவி தானே சொல்றீங்க சாமி? ஆமா ஆமா. அதுல வந்து எந்த வினையும் கிடையாது. சரி, சுதந்திரமா இருக்கு. சரி, ஆனா அது வந்து ஆன்மா இருக்கு இல்லையா. ஆன்மாவில ஆணவம் இருக்கு ஆல்ரெடி போன வாரம். சரி, அது ஆணவம் இருந்தது என்ன பண்ணுவோம்? சரியா செய்ய விடுமா? விருப்ப விருப்ப கலப்போம். என்ன கலக்கம்? விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு கலக்கம். ஆணவம். சரி, முதல் பிறவியில முதல் பிறவியில எதுவும் கிடையாது. ஆனா ஆணோட இந்த ஆணவம் வந்து விருப்பு வெறுப்ப கலப்பதுனால சில காரியங்களை விரும்பி செய்றீங்க, சில சாலை வெறுப்பா செய்றீங்க. சரி, வேலையை சம்பாதிச்சோம். அடுத்த பிறவில இருந்து வேலைக்கு தகுந்த மாதிரி தேகம் மாறிட்டு வரும். சரி, இந்த முத பிறவியிலே எங்களுக்கு சரி முத பிறவியில கண்டிப்பா பாவம் குறவா தான் இருக்கு சாமி. பாவமே கிடையாது. பாவமே கிடையாது. அப்பயே வந்து அறிவை கொடுத்து ஏறி வாங்கப்பா தவம் செய்யுங்கப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆன்மா தோன்ற போது ஆணவத்தை வந்துருக்க சாமி இல்லைங்க. இப்ப பாருங்க சாமி, இப்ப இந்த கான்செப்ட் வருவோம். முத முத ஒரே ஒரு மலம் தானே இருந்துச்சு. ஆமா. சரியா? மும்மலம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு மலம், மூல மலம் வந்து இது ஆணவம். சரியா சாமி? சரி, இப்ப ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. அது ஏற்கனவே ஆன்மாவோட சேர்ந்துருச்சு. இப்ப இந்த இந்த பிறப்பு கொடுத்ததே வந்து அந்த ஆணவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு தானே. சரிதானே சாமி? ஓகே, முத மனுஷ பிறப்பு கொடுத்துட்டாங்க. மனுஷ பிறப்புலதான் நம்ம இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான அது ரெண்டு இருக்கு. மனுஷ பிறவி மூலமா தான் நம்ம வெளியே வர முடியும். இந்த 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 சிறையிலேருந்து வெளியே வர முடியும். சரியா? சரி, இப்ப இந்த மூலமலம் இருக்கு. முத முத வந்து இந்த மூலமலம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து பாவ புண்ணியம் இல்லை. அதாவது ஆணவம் மட்டும் தான் இருக்கு. கண்மம் மாயை மாமாயை திருவதெல்லாம் கிடையாது. சரியா சாமி? கிடையாது. ஓகே, அப்ப அப்பயே வந்து கடவுளு இதுதான்ப்பா நீ பண்ணதான் பா புண்ணியம். ஆன்மாட்டேன் போறேன்.
முன்னுக்கு வருவோம், மேல வந்து ஆகாசத்துல இருக்கோம் சரியா, சிற்றணுவா இருக்கிறோம். அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆன்மா வந்து ஆன்மால வந்து இயற்கையா வந்து இது சேர்ந்துருச்சு, என்னது ஆணவம். ஓகே, அதுல அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்துல அப்படி சேர்ந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், அப்பயே வந்து ஒரு கருணையா வழி காட்டிருக்கலாம். மெயின் ஒரு ஆசைதான் நமக்கு உரிமை கிடையாது. ஏன் நம்ம உரிமை கிடையாது? ஏன் கிடையாது? பயன்படுத்தி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல எனக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுது புத்தி குத்துறானே, மனம் புத்தி எல்லாம் குடுத்துறாரு, புத்தி குடுத்து புத்தி குடுத்துறாரு. வேலை செய்யல சாமி, அதனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன் இப்ப, புரியுதுங்களா? நீ வேலை செய்ய, நீ வந்து உங்க ஆணவத்தால திமுறத என்ன சந்தோஷமோ அதை பண்ணீங்க. என்ன பண்ணு எனக்கு தெரியல சாமி, ஞாபகம் வேற இல்ல என்ன பண்ண ஏது பண்ண முத பிறப்புல. சரி, இப்ப இது இருக்கு, சரி பரவாயில்ல, அது பழைய கதையை ஏன் பாத்துக்கிட்டு இப்ப இருக்கிறது பாப்போம். சொல்லுங்கம்மா, அடுத்து படிங்கம்மா. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது முடிஞ்சிருச்சு. பெண்ணியல் சரி, பெண்ணியல் மனம் என்றும் ஆணியல் அறிவென்றும் திருவருட்பா அகவல் எடுத்து காட்டுகின்றது. அருட்பெரும் ஜோதி என் அம்மையினோடு அறிவு ஆனந்தமாம் என்கிறது திருவருட்பா. அந்த வகையிலும் அறிவு மயமாய் விளங்குபவனே தமே. பெண்ணியல் மனம் என்றும் ஆணியல் அறிவு என்று, பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்றரை வகுத்து அருள் பெருஞ்சது அதானே? கொஞ்சம் சொல்லுங்க சாமி. பெண்ணியல் மனம் ஆணியல் அறிவு அப்படின்னாக்கா மனசுக்கு பெண் பேர் வைக்கிறார். இப்ப மனசு வந்து அறிவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் பாக்க போனா ஓரா இருக்கா? இன்னைக்குதான் புரோக்கர் அறிவு. இப்ப இந்த அறிவு வந்து ஆன்மா தானே சேத்தன சாமி? அறிவு எப்படி ஆன்மாலயம் பாருங்க சாமி, உள்ளந்தானே அறிவு சாமி. அறிவும் பேசியாச்சுல்ல. சரி, அப்புறம் ஆன்மாக்கள் எங்க வரேன் இப்ப கம்ப்யூட்டர் இல்ல இல்ல. சரி, ஓகே ஓகே. இப்ப பெண்ணியல் மனம், மனமும் அறிவும் சரி, திருவருட்பா அகவல் எடுத்து காட்டுகிறது. ஓகே, இப்ப வந்து மனதுக்கு வந்து பெண்ணுன்னு பேர் வைக்கிறாரு, அறிவுக்கு வந்து ஆணுன்னு பேர் வைக்கிறாரு. சரி, அது இயல் என்ன சாமி? பெண் இயல், இயல்புன தன்மை. உணர்வு மயம் உணர்ச்சி மயம் அப்படி எடுத்துக்கலாமாங்கய்யா? பெண்ணியல் அப்படின்ற போது உணர்ச்சி மயம், ஆணியல் உணர்வு மயம், அந்த மாதிரி. அதே நம்ம உணர்வு மனம் உணர்ச்சி மயம், அந்த உணர்வுன்றது வந்து அறிவோட இது பண்றது, உணர்ச்சின்றது இப்ப நம்ம வந்து இப்ப இறைவன் மேல காமிக்கிறது வந்து உணர்வு பூர்வமா நம்ம
அந்த மக்கள்கிட்ட காமிக்கிறது உணர்ச்சி மயமா. இப்ப நம்ம அம்மா கிட்ட பாசமா இருக்கிறது உணர்ச்சி மயமா இருப்போம், இறைவன்கிட்ட காமிக்கிறது அறிவு மயமா உணர்வு மயமா அந்த மாதிரி. ஓகே அப்படியா ஐயா? சமி கேக்குறீங்க ஐயா? சந்தி தெரியல எனக்கு இடங்க இல்லையா. சரவணன் ஐயா சொன்னார்ல ஆன்மாவை ஆன்மான்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டார் இல்லைங்க. அறிவு மயமும் சரிங்க. ஆன்மா வராதாமா? இப்ப வந்து என்னது சும்மா மனசுக்கு வந்து பெண்ணுனோ அறிவுக்கு வந்து ஆன்மான்னு பேர் வைக்கிறாரா? நான் தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாக்கா வாழ்க்கை நல்லா இருக்குமே சொன்னேன், ஐயாதான் புரோக்கர் வேலை பாக்காதுன்னு. அதான் சொல்லுவாங்க பெண் வந்து எப்பயுமே உணர்ச்சியோட இது பண்றது, ஆண்கள் வந்து உணர்வு பூர்வமா. வெளியில சும்மா பேர் தான் வைக்கிறாரு. அதுக்காக பெண் எல்லாம் வந்து மனசுல இருக்காங்க, ஆண்லாம் அறிவுல இருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மாட்டேங்கிதான் இல்ல இல்ல அவரை சரியா பத்தி பாருங்க. பெண்ணு மனம் அறிவு ஆண் சொன்னாரா? பெண் இடத்துலயும் அறிவு உண்டு, ஆடத்தையும் ஆன்மத்தையும் மனம் உண்டு பாருங்க. நீங்க இருக்கீங்க செயல்படும் போது அறிவுற செயல்படலாம் ஆண் செயல்படும் அர்த்தம், மனப்புற செயல்படலாம் மனம் பெண் செயல்படும் அர்த்தம். மனம் வந்து அறிவோடு போய் சேரணுங்கிற மாதிரி வருமாங்க? மனம் அறிவோடு சேராதுமா? அதுதான் முடியாதுட்டாரு. நான் தான் முதல் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன், முடியாதுட்டேன். அறிவு இருந்தா மனம் இருக்காது போல இருக்கு சாமி. இல்ல மனசு வந்து கட் பண்ணணும், மனசு செயல்பட நிறுத்தம் நம்ம சாம்ராஜ்யத்துல வளர்க்கலையே, மனசு செயல்பட வளர்க்கலையே நிறுத்தமே. அறிவு வரணும்னா மனம் இருக்க கூடாது, மனம் இருந்துச்சுன்னா அறிவு வராது. அதான் உரைமனம் கடந்த உருவுரு வெளிமேல் கடந்தாதான் போய் மன அறிவு பார்க்க முடியும் போல இருக்கு சமே. அது சொல்லிக்கிட்டே இருக்குண்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் அவ்வளவுதான். காலையில தூங்கும் போது சொல்லுது சாமி, தெரிஞ்சிருச்ச உடனே பேச ஆரம்பிச்சிருச்சு வள 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 வளன்னு. ஐயோ எந்திரிச்ச உடனே ஏசியா ஓகே சரி வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நேத்து ராத்திரி எங்க தெரியுமா, ஒரு மணி ராத்திரி முடிச்சுட்டேன் அவ்வளவுதான். ஏன் தூங்க வருது அப்புறம் தூங்குவே ராத்திரி கூட தூங்குவே இல்ல சொல்லுதா? ரெண்டாவது விழா இருக்குல்ல, ரெண்டாவது விழா வச்சிருக்கேங்க. விழா 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 பல்லார் விழாவா? எப்பவுமே அக்டோபர் செகண்ட் அன்னை விழா இருக்கிற வீட்டுல. உங்க வீட்டுல நடக்குமா? அதுக்கு என்ன பண்றது, எது பண்றது, என்ன சாப்பாடு ஆர்டர் பண்றது, டெக்கரேஷன் என்ன பண்றதுன்னு பேசுது. அதை பத்தி ஃபுல்லா ஃபுல்லா ராத்திரி ஒரு மணி போட்டு தூங்கவே இல்லை இது வரைக்கும். அடக்கடவுளே எவ்வளோ ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணக்கூடாது சாமி, இனிமே ட்ரை பண்ண கூடாதான் தூங்குறதுக்கு. ட்ரை பண்ண கூடாது. The more you try, the harder it gets. சரி அடுத்து புரிஞ்சுங்களா மக்களே? அடுத்து படிங்கப்பா வேற யாரும். இவங்க நன்றி, யாரு நன்றி அம்மா நன்றி நன்றி. அடுத்து படிங்கப்பா. கரணாதி அனைத்துமாகி சரியா?
இயல் புருடனாய். புருடன் என்ன சாமி? உலகத்தை படியா படிக்குமா? எல்லா ஜீவர்களும் அங்கேதாங்க. அங்கதாங்க. எல்லா ஜீவர்களும் ஐந்தொழில் மூர்த்திகள் உட்பட அனைவரும் காலத்துக்குட்பட்டவரே. ஆனால் இறைவனோ காலங்கள் கடந்தவன். எந்த காலத்திற்கும் உட்படாத காலத்திற்கு மேற்பட்ட மேலான பொருளாய் விளங்குகின்றான். ஆதாயம் சொல்லுது இது. புருடன் தான் காலமா? காலபருவமாகி வரைக்கும் பருவமாகி. ஓ, இயல் புருடனாய் காலபரமும் ஆகியா? ஓகே 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 ஓகே, அதான் அப்பதான் புரியுது சாமி. ஓகே சொல்லுங்கம்மா, படிங்க. ஆகாயம். ஆகாயம் எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டிருந்தாலும் எதன் மீதும் பற்றில்லாத விளங்குகின்றதாம். அதுபோல் ஆகாசமாய் வெளியாய் விளங்கும் இறைவன் எந்த ஜீவனிடத்தும் எந்த பொருளினிடத்தும் பந்த பாசமின்றி அந்த அந்தந்த ஜீவர்கள் அவரவர் செய்த வினைக்கேற்ப பயன் அடையுமாறு விட்டுவிட்டு விளங்குகின்றான். இறைவன் வெளியாய் விளங்குகின்றான் என்பதற்கு ஆதாரம் மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே மகாதேவமானி. இல்லைங்க இது மாதிரி சொல்லுங்க சாமி. எல்லா ஜீவர்களும் ஐந்தொழில் மூர்த்தி உட்பட அது மாதிரி பிரம்மாவட்டத்து அவங்களை உட்பட எல்லாரும் காலத்தை உட்படுறவங்க தான். அப்ப அவங்க இருக்காங்கன்றீங்களா? ஆமா, ஏற்கனவே அவங்க இல்லைன்னீங்க, இப்ப இருக்கான்றீங்க. என்ன சாமி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வருது? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு வள்ளலார் இருக்கிறாரு. ரெண்டு வள்ளலார் இருக்கிறாரா? போச்சு, ரெண்டு வள்ளலார் பத்தி பேசாதீங்க. சரி ஓகே ஓகே, ரெண்டு வள்ளலார். ஒரு வள்ளலார் தான் பேசுகிறேன். இல்ல இல்லைங்க, முதல் இந்த ரெண்டு வள்ளலாருக்கு வித்தியாசம் சொல்லுங்க. முத வள்ளலார் யாரு, ரெண்டாவது வள்ளலார் யாரு? அத முத சொல்லுங்க. முதல் வள்ளலார் இந்த இதெல்லாம் அஞ்சு தலைமுறையா போற எழுதி கொடுத்தவெல்லாம் கொடுத்தாரு அவர். முதல் வள்ளலார் சரி, தர்மச்சாலை கட்டி ஞான தர்ம கட்டி இல்ல அவரு வித்தியாசத்தை பெற்றாரு. அவர் ரெண்டாவது வள்ளலார். என்ன இங்க பேசும்போது ஜீவன மாற்ற விட்டுன்னு பேசுவாரு. ஜீவகாருணமே மோச்ச வேட்டின் திருவுகோள் அப்படின்னு பேசுவாரு. ஓகே, இங்க இங்க என்ன பண்ணுவாரு? இது பிரம்மராஜ் தான் கிடைக்கும். அப்ப அவர் வந்து பக்குவத்துக்கு தக்க மாதிரி பேசுறாரு போல இருக்கு சாமி. யார் பக்குவத்துக்கு? மக்களோட பக்குவத்துக்கு தக்க மாதிரி பேசுறாரு. விளக்கத்தை அடியோட கொடுக்காம நீ பாடம் படலாம், பாடம் படிக்க வாத்தியாதான நீங்க? அதான் சாமி, பேசிக் உள்ளவங்க பேசிக்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் சாமி நான் சொல்றேன், பக்குவத்து தக்க மாதிரி பாடம் எடுக்கிறாரு. சரியா? இப்ப ரெண்டு, முத வரலாறு வந்து சாதாரண மக்களுக்கு, ரெண்டாவது வரலாறு வந்து பக்குவங்களுக்கு போல இருக்கு. பக்குவா பக்குவி பக்குவி அபக்குவியில ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அகத்தை கருத்து புறத்து வெளுத்தவங்களை தான் வந்திருக்காரு. சரியா? எந்த காலத்திற்கும் உட்படாத காலத்திற்கு மேற்பட்ட மேலான பொருளாய் என்னவா யாரு பேசுறீங்க போல இருக்கு? இல்ல, சன்மார்க்கத்துல உள்ளவங்களே இப்ப இந்த ஐயா தத்துவம் சொன்ன பின்னாடியுமே இந்த வெளி உலகத்துல இந்த இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க இல்லைங்களா? அதான் இப்ப நீங்க சொல்றீங்க பக்குவா அவங்கவுங்க பக்குவத்து அந்த மாதிரி இல்ல அவங்களாம் பாருங்க. அற்பா முழுக்க படிக்கிறது அற்பா முழுக்க படிச்சிருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எல்லாத்தோட கடைசியா ஐயா வந்து பேருக்கு வந்தா இல்லையா? கடைசியா பேருக்கு லாஸ்ட் ஸ்பீச் ஐயாவுக்கு. அந்த லாஸ்ட் ஸ்பீச் என்ன சொல்ற பாருங்க, அன்ல பண்டாரத்தை பெற்றத்தில் காட்டினார்கள்
அண்டத்துல வந்து மனுஷன் மாதிரி உருவத்தை கொடுத்து ஒரு பேர் வச்சு ஒரு இடம் இடம் அப்புறம் வடிவம் ஆயுதம் ரூபம் எல்லாம் கொடுத்துருக்குற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பாருங்க. அங்கெல்லாம் விளையாடலாம் முழுதும் அடிக்கிறார். இதெல்லாம் கற்பனை ஒன்றும் கிடையாது கிடையாதுன்னு அடிக்கிறார். படிச்சோம்னாக்க நம்ம படிக்கிறவங்க அதை புரிஞ்சினாங்க சிவபெருமான விஷ்ணு அதை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. பார்வதி போச்சு நகைக்கரையா ஒரு படம் பார்க்க ஒரு புடவை கட்டி நகைய கட்டி அதான் முடியெல்லாம் வச்சு அழகா வச்சு இவ்வளோ காட்டுறாங்க இல்லையா. ஆமாம் அந்த மாதிரி தவறான போட்டு பொம்பளை மாதிரி தூய் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி வந்து நிற்பாங்களா வந்து இல்லை சார் அவங்க அப்படியே இருக்காங்க ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க எப்போதும் அப்படியே என்ன பண்ணுவாங்க படுத்துவாங்களா படுக்க மாட்டாங்க சாமி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து அருள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டேன் ஆடித்தள்ளுபடியா இல்ல மனுஷன் தானே அவனுக்கு என்ன தோணுமோ கற்பனையில அப்படி அடிச்சு வடி மனுஷன் வந்து அதாவது சாமி இப்ப சார் சிவன் காலத்துல ஒரு பாம்பு ஒரு சோளம் ஒரு கால அக்னி இது வந்து பொடி என்ன தரையில நல்லா நல்லா இறங்கிறது இறங்க மாணவர்கள் பாக்குறமே நல்லா வந்து கேது வளர்ந்துனே ஃபுல்லா போகுது இல்ல வளர்ந்துகிட்டே போகுது சரி இப்ப அழிஞ்சுட்டே வருது இல்ல அழிஞ்சுகிட்டே வருது கடைசியில இல்லாம போயிருது. சிவன் தலையில இருந்து எப்ப அது கேறீங்க சிவன் தலையில இருக்கிறது வளரவும் மாட்டேங்குது அழியவும் மாட்டேங்குதுன்றீங்களா அப்ப இல்ல இல்லங்க அழிஞ்சுட்டே தக்க சாதத்தார் அழிஞ்சுட்டே வந்து நல்லாவே சிவன் தன் தலை வச்சு இனி அழிய மாட்டார் இனிமே அழிய மாட்டேன்னு தலை வச்சுக்கிட்டாரு ஓகே கொஞ்சம் வளர்ந்து ஆயிட்டு சரி அவள தலைதான் இருக்குது வளர்ந்து ஆமா ஆகாயத்துல இருக்குது தலை காலமே சிவன் தானே சாமி ஆகாயம் அப்ப வளர்ந்து அப்படி அழிஞ்சது அழிஞ்சு அப்படியாது சிவன் தான் வந்து ஆகாய சி வா அப்படின்னாக்கா அது சிவன் தலை அழிஞ்சு வருது அது சிவனுக்கு தலை இருக்காரு போது எனக்கு தெரியல சாமி நீங்க வேற இல்ல இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க சாமி சாமி இது ரொம்ப சிம்பிளா சாமிங்க பாருங்க நான் சிம்பிளா சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு ஒரு எரும மாடு இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த எரும மாட்டுக்கு அவங்களோட கடவுளை கற்பனை பண்ணணும்னாக்கா அது எப்படி கற்பனை பண்ணும் இன்னொரு பெரிய எரும மாட்டு தான் கற்பனை பண்ண முடியும் அதுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் கற்பனை பண்ண முடியும். அதே மாதிரி மனுஷனுக்கு சாமி அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் கற்பனை பண்ணி இப்படி உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் அதை மறுக்கல சொல்லல ஒரு கதை சொல்லிட்டா பாருங்க நான் வந்து சன்மார்க்கத்துல 1998ல இருந்து இருக்கு சாமி 1998 எனக்கு 16 வயசு அப்ப சரியா 1998 லேந்து 2021 வரைக்கும் சிவன் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு சன்மார்க்கி தெரியுமா சாமி ஓகே சிவன் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து லோ லெவல் காட்ஸ் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இதெல்லாம் தத்துவன்னு 2021ல தான் படிச்ச பிறகுதான் தெரியுது அப்ப யாரும் படிக்கிறது இல்ல சாமி படிச்சாதான் தெரியும் புரியுதுங்களா ஓகே அப்ப இது ஆய்வு பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் வெரி குட்
இது என்னோட கதை, என்னோட அனுபவம். உண்மை. ஆனா என்னன்னா, என்ன ஒரு பியூட்டினாக்க, நான் கோயிலுக்கு போனது இல்ல. புரியுதாமே, எங்க பாட்டி சொல்லி சொல்லியே வளர்த்துருச்சு சிவன் எல்லாம் இப்படின்ட்டு, அது அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு சாமி. சரி ஓகே, வாங்க நம்ம கதையை அப்புறம் பார்ப்போம். ஆகாயம் எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டிருந்தாலும் எதன் மீதும் பற்றில்லாது விளங்குகின்றதாம். ஓ, ஆகாயத்துலதான் எல்லாமே இருக்கு சாமி. இல்லைங்க, அது ஒரு படமா காட்டுவோமா? ஓகே, ஸ்கிரீன் தெரியணுமே. தெரியுதா? அதாவது இந்த கருப்பா இருக்க அதுதான் வந்து ஆகாசம், அதுலதான் இந்த பிளானட் எல்லாம் அப்படியே மிதந்துகிட்டு கிடக்கு. மிதக்குதா? இருக்கு, மிதக்குதுன்ற தண்ணி இருந்தா தானே மிதக்கும். இது அப்படியே அந்த இடத்துல இருக்கு சாமி. ஆனா இந்த ஆகாசன்றதுல இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேல இது பற்று இல்லை. எப்படி சொல்றீங்க, என்ன எதனால அப்படி சொல்றீங்க? அது அழிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி அதை பத்தி அது கவலைப்படுறது இல்லையா? அதே மாதிரி இறைவனும் ஆகாசமாய் வெளியாகி விளங்கும் இறைவன் எந்த ஜீவனிடத்தும் எந்த பொருளிடத்தும் பந்தபாசம் இன்றி அந்த ஜீவர்கள் அவரவர் செய்த வினைக்கேற்ப பயனடையுமாறு விட்டு விட்டு விளங்குகிறான். அப்படின்னாக்கா என்ன பண்ணி ஆரம்பிச்சு விட்டான். ஓ, அப்ப அவனுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப இல்ல. ஓ, அப்ப நீ செஞ்ச அது ஒரு சிஸ்டம் உருவாக்கி விட்டான் போல இருக்கு சாமி. அதேதான், ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டான். அருள் சேர்த்தி அந்த வேலையை பாக்குது, பாவத்துக்கு புண்ணியத்துக்கு மாதிரி வேலையை. அதோ ஒரு சிஸ்டம், பாவம் பண்ணா இப்படி பண்ணு, நித்தியம் பண்ணா இப்படி பண்ணு, ரெண்டும் வேணானாக்கா என்கிட்ட வரட்டும் அப்படின்ட்டாரோ. இறைவன் வெளியாய் விளங்குகின்றான் என்பதற்கு ஆதாரம் மெய்யுணர்ந்த மாதவூர். யாரோ பேசுறாங்க, நம்ம வினைக்கு தக்கவாறு இப்ப ஜீவனுக்கு வந்து இப்ப பாவம் புண்ணியம் இருக்கும்போது ஆன்மாவோட செயல்பாடு எப்படிங்க இருக்கும்? அது சும்மா உயிரை மட்டும் எடுத்துட்டு போறதா அது வேலையா இருக்கும் அடுத்த பிறவிக்கு? அப்படியாங்க, இல்லங்க இதோட செயல் எப்படிங்க? அது பிசாம சவனேன்னு தான் இருக்குமாங்க. அனுபவிக்கல்ல. ஆமாங்க, இதனைக்கு ஏற்ப செத்து போச்சுன்னா மனித மாதிரி பிறகு அப்படி எடுக்கும், அவ்வளவுதான். அதாவது ஒரு சமயம் இப்படி இருக்குமோ சாமி, அத நீங்க நாடி போனாதான் அது வேலையை பாக்குமோ இல்லைன்னா அமைதியா இருக்கு பற்றி பாருங்க. பரமாத்மா ஜீவம்னா போடுறாரா? சாமானிய போடுறாரா? சாமானியன் காரணப்பட விஷயம் காரியப்படும் போடுறா பாருங்க. விஷய ஜீவன் வந்து உயிர் ஜீவன், இது காரியப்படும்னா அது சாமானியன் காரணமா இருக்கும், அது ஆன்மா காரணமா இருக்கும், ஜீவன் தான் செயல்பாடு. ஓகே, காரணம் அதுதானே. இப்ப இன்னொரு கேள்வி வருது பாருங்க. இப்ப மூப்பா ஐயா பாடம் நடத்துறாரு, அதுக்கு நான் காரணமா இருக்கிறேன். உதாரணத்துக்கு இல்ல, நான் கிளாஸ் நடத்துறேன், அதுக்கு காரணம் மூப்பா ஐயாவா இருக்காரு, சரியா? மூப்பா ஐயா தான் என்ன நடத்த சொல்றாரு, சரியா? இப்ப நான் எது தவறு பண்ணாலும் அந்த தவறு மூப்பா ஐயாக்கு சொல்லல, நீங்க தானே காரணமா இருக்கீங்க. செய்யும் அப்படியே வெளியே வந்துடும், மூப்பா போற போயிடும், மேல போகாது. அப்ப எதா இருந்தாலும் மூப்பாஜி தான் தங்குங்க. ஆமா, இருந்தாலும் இந்த சரவணாஜி தான் வெளியாக்கி விட்டான், அவனையும் சேர்ந்து வெளுத்து விடுவோம்.
காரணம் அவ்வளவுதான். ஓகே சரி சரி. இதே சமய மெய் உணர்ந்த வாதவூர் மலையை சித்த வெளியாக்கி, இது எங்க இருக்கு? முதல் திருமுறையா? மகாதேவ மாலை. நான் பேசுறது தெளிவா விளங்குதா மக்களே? நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பாட்டு சொல்லுங்கப்பா, யாரும் பாட்டு நம்புரு. சமய பாட்டு அப்படி ஆரம்பிக்குதா? மெய்யுணர்ந்த வாத ஊர் அப்படின்னு ஆரம்பிக்குதா? சமயம் உங்களதான் கேட்டுட்டு இருக்க. சொல்லுங்க சாமி, படிங்க படிங்க கவிதாமா, படிங்க முத படிச்சு பழகுங்க எல்லாரும். மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே முற்றும் பொய்யுணர்ந்த எமை போல்வார் தமக்கும் இன்பம் புரிந்தருளும் கருணை வெல்ல பொறுப்பே அன்பர். அன்பர் கையுறைந்த அப்படி ஒரு நினைக்கிறேன். அன்பர் கையுறைந்த வளர் நெல்லி கனியே உள்ளம் கரைந்து கரைந்து முருக கரைந்து கருத்தினுடைய. நாங்க படிக்கிற சாமி, நீங்க முதல்ல படிக்க தவறு பண்ணும்போது சரி சரி பண்ணுங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உள்ளம் கரைந்து கரைந்து உருக அவர் கருத்தினுடே உயும் நெறி ஒளி காட்டி வெளியும் உள்ளும் ஓங்குகின்ற சுயஞ்சுடரே உண்மை தேவே. பாத்தீங்களா சமி, படிச்சு முடிச்சிட்டாங்க எப்படின்ட்டு. சமி ஓகே, அதான் படிச்சுமா? ஓகே சொல்லுங்க. மெய்யுணர்ந்த வாத ஊர் மலையை சுத்த வெளியாக்கி, அது நான் வாத ஊர் ஊர். ஓ மெய்யுணர்ந்தனா உண்மையை உணர்ந்த ஊரா? உண்மை உணர்ந்த வாதவர், அவர் உணர்ந்தவர். வாதவர் மலை எது? மாணிக வாசகர். வாதவூர் மலையனா மாணிக வாசர். ஓ மெய்யுணர்ந்த மாணிக வாசர் சொல்றாரா? ஆமா. சுத்த வெளியாகி அவர் வெளியாகி என்ன சமயம் இது ஒண்ணும் புரிய முடியும். சுத்த வெளியே அவர் வெளியாகி கலந்துகிட்டானா? அதனாலது சிதம்பரத்துல ஒரு நாள் ராத்திரி மாணிக வாசர் பாட்டு சொல்றாரு. எங்க? சிதம்பரத்துலயா? ஆமா. சரி, பஞ்சாட்சர பட்டிக்கு முன்னால உட்காந்து சொல்றாரு. ஆண்டவன் வந்து எழுதலாம் செய்தி முடிச்சுட்டு சொன்னது மாணிக்க வாசகர், எழுதியது திரு சித்தம்பரம் உடையான் அப்படின்னு போடுறாரு. கேஸ் போட்டு அந்த படியை வச்சுட்டு போயிட்டார். அண்ணன் பறிஞ்சிட்டான். மறுநாள் காத்தால வந்து ஐயரும் திறந்து பார்த்து என்ன ஓலை இங்க இருக்கே அப்படின்னு கேட்டாரு. பார்த்துட்டு ஆண்டா எழுது அப்படின்னாரு. ஆண்டா எழுதினாலும் என்னையா கதை விடுறேன் அப்படின்னு ஓலை கேட்டது என்ன அர்த்தம்னு கேட்டார். அர்த்தம் இதான்னு சொல்லிட்டு மாணவ நம்ம நேரா போய் இந்த லிங்க சிவலிங்கம் இருந்தது இல்லையா, அதை அப்படியே போய் மறைஞ்சிட்டாரு. அவர் மூர்த்தி அடைஞ்சிட்டாரு. ஆமா, இது வந்து வெளியாக்கி காணாம போயிருச்சு. அப்ப சாமி சொல்லுங்க, இப்ப வந்து நம்மள கலக்குறனாக்க நம்மளும் வெளியாயிருவோம். சீரியஸுமே அதான் சொல்ல வராங்க. ஆமாமா, கலந்து கொண்ட வெளியே. அடுத்து சொல்லுங்க. முற்றும் பொய்யுணர்ந்த பொய்யா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு
அதாவது இல்லைங்க சாமி, அந்த மாணிக்க வாசகருக்கு வெளியாகி கலந்து கொண்ட நீ தான் எங்களை மாதிரி பொய்யா அவளுங்களுக்கும் இன்பு கொடுக்குற அப்படியா? பொற்பைனா என்ன சாமி? பொற்பைனா மலையே. மலையே, ஓகே சரி. அன்பர் கைவரைந்து அவன் கையில வரைகிறேன் நெல்லுக்கடி உள்ள அங்க இருக்கனியா? கையில் இருக்கிற நெல்லிக்கனி. அதாவது சாமி எல்லாத்துக்கிட்டயும் இறைவன் கிட்டதான் இருக்கிறாரு, உங்ககுள்ளதான் இருக்கிறாரு சொல்ல வர்றாரா? ஆமா, எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் இல்ல, அன்பர்கிட்ட மட்டும்தான். அன்பர்கிட்ட மட்டும்தான். உள்ளம் அப்பப்ப எடுத்து, அன்பர் தான் அப்பப்ப எடுத்து அனுபவிச்சுக்கலாம். ஆமா, உள்ளம் அன்பர் யாரு? தவம் பண்றவங்க. தவம் பண்றவங்க, ஓகே. உள்ளம் கரைந்து கலந்த உருக கருத்தினோட உள்ள உயிர் நெறி, உயிர் நெறி ஒளியாட்டி பிளிய முள்ளம் உங்கள்கிட்ட சுழஞ்சுடுறே மஞ்சள். அவர் உள்ள கரைந்து கரைந்து உருக அவர் கருதி கருத்தினுடைய கருத்துனா அவரோட கருத்துலையா தமே? ஆமா ஆமா. உயிர் நெறி ஒளிகாட்டி அப்படின்னா இப்படி மேல இன்னும் மேல இப்படி வளர்றது. ஓ, அந்த வெளிச்சம் அறிவு கொடுக்கிறது. ஒளிகாட்டி வெளியும் உள்ளும் ஓங்குகின்ற சுயஞ்சுடரே. வெளியும் உள்ளும்னாக்கா உடம்பு உள்ளே வெளியும். ஓ, உண்மை தேவி. சரி, இந்த தோட்டல என்ன சொல்ல வர்றாரு அப்படி ஒரு சம்மரி கொடுக்க பாப்போம். வாழ்வர் மேல வாழ்வர் உண்மை வளர்ந்தாரு. வளர்ந்தனால அவரை வெளியாக்கி வந்துட்டான். அந்த ஆட்டை வந்து வெளியா இருக்கிறான்ல, அவர் மாதவர் அவருக்கு வந்துட்டான். நம்மளாம் போய் உணர்ந்தவங்க தானே, போய் உணர்ந்தவங்க தான் நம்ம தான். நம்ம என்ன பண்றான், இன்பத்தை கொஞ்சம் கொடுக்குறான். கருணையினால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்கப்பா அப்படின்னு கொடுக்குறான். ஆனா அன்பை தவ மாட்டாங்களா அவங்க உள்ளத்துல? நெல்லு கேண்டி மாதிரி இருக்கு, அவ்வளவு பணமா இருக்கான் அவங்களுக்கு. அவங்களை மாத்திரம் அதாவது சாமி அவங்க போயிட்டு மரம்லாம் ஏறி அலைஞ்சுக்கு அறுத்துக்க வேண்டாம், கையிலே இருக்கான். ஆமா ஆமா. அவங்களை வந்து ஆண்டு வந்து பின்னறி காட்டி ஒளி காட்டி பிள்ளைய உள்ளும் ஓங்கு அவங்ககிட்ட வாங்குறான். அன்பத்தை சரி என்ன தெரியுது, வாதூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொள்ளும். அப்ப அவன் வெளியா இருக்கிறதுனாலதான் அவன் கலக்கணும்னாக்கா இவங்களும் வெளியானதான் கலக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப அவன் வெளியாதான் இருக்கிறான்ற ஆதாரம் இது, சரியா? இப்பதான் முக்காவாசி வந்திருக்குமா காவாசி வந்திருக்குமா தெரியல. அடுத்து படிங்கம்மா. ஜீவர்களின் வினைக்கேற்ப பயன் என்பதற்கு ஆதாரம் பயிர்பொருள் கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரல் ஒன்றென உரைத்த மெய் சிவமே அகவல். இவைகளுக்கெல்லாம் மேலான பொருளாயும் அந்த மேலான பொருளுக்கும் உயர்ந்த ஒரு பொருளாயும் விளங்குகின்றான் இறைவன். இல்லங்க, எங்க வந்துடும் இப்ப? பரமுமாகி பந்தமற்ற வியோமுமாய் பந்தம் இது பாத்துரு சாமி. பரமமாய் இப்ப எங்க வந்துட்டீங்க? இவைகளுக்கெல்லாம் மேலான பொருளாயும் அந்த மேலான பொருளுக்கு உயர்ந்த ஒரு பொருளாயும் விளங்குகின்றான் இறைவன். இப்ப விஷ்ணுமண்டே படிக்குமா. இந்த உலகம் மட்டுமின்றி சந்திர சூரியர் உட்பட எல்லா கோள்களும் மட்டுமின்றி எத்தனை அண்டங்கள் உண்டோ அவ்வளவையும் வெளியானது தன்னுள்ளே அடக்கி கொண்டுள்ளதால் அந்த வெளியாக விளங்கும் இறைவனை
விசுவும் உண்ட பான்மையாகி என்கின்றார். விசுவும் உண்ட பான்மையாகி இல்லைங்க சாமி இல்லைங்க விசுவம் உண்ட பான்மையாகி பரம்பரமாய் சொல்லுங்க சாமி. இந்த உலகம் மட்டுமின்றி சந்திர சூரிய உட்பட எல்லா கோள்களும் மட்டுமின்றி எத்தனை அண்டங்கள் உள்ளதோ அவ்வளவையும் வெளியானது தன்னுள்ளே அடக்கி கொள்ளுதால் கொண்டுள்ளதால் அந்த வெளியாக விளங்கும் இறைவனை விசுவம். விசுவம்னா என்ன சாமி? ஓ விசுவம் உண்ட உண்டனா அதை உண்ணிட்டு இருக்கான் அவன். நில்லுங்க சாமி நில்லுங்க சாமி நில்லுங்க சாமி திருப்பி சொல்லுங்க என்னது? எல்லா கோளு எல்லா சந்திர சூரி எல்லாம் மொத்தம் வெளியில இருக்கு இருக்கு என்ன தெரியுது பாருங்க பாருங்க இது வந்து இந்த கருப்பா இருக்குல்ல தெரியுதா? தெரியலீங்களா? என்னங்க சாமி இந்த கருப்பா இருக்குல்ல அது வந்து வெளி சாமி அதான் வெளி அதுக்குள்ள இந்த வெளிச்சம் வெளிச்சமா தெரியுதுலாம் ஒவ்வொரு அண்டங்க எல்லாமே அண்டம் இந்த அண்டம் எல்லாமே இந்த வெளிக்குள்ளதான் இருக்கு அப்ப இதனாலதான் இது எல்லாமே அவன் முழுங்கி இருக்கிறான் போல இருக்கு. அப்ப இந்த அண்டம் எல்லாம் வந்து வெளிக்குள்ளதான் இருக்கு சரியா சாமி? அதனாலதான் இந்த வருமே காணாத வானமாகி இப்ப இறைவன் வந்து வெளியா இருக்கிறான் அப்படின்னாக்கா அந்த வெளிக்குள்ளதான இவ்வளவு அண்டங்கள் எல்லாமே இருக்கு அண்டம் கோள்கள் எல்லாமே இருக்கு அதனாலதான் விசுவம் உண்ட. விசுவம்னா என்ன சாமி? உலகம் உலகம் ஓ விசுவரூபம் அப்படின்றாங்களே அப்ப உலகத்தோட ரூபமா என்ன மக்களே ஓகேங்களா? ஒன்பது 2000 2001 படிச்சேன் முடியல அதாவது தூக்கி ஒரு பரன் மேல வைத்து விட்டேன் புத்தகத்தை எல்லாம் இது நம்மளுக்கு படிச்சா புரியாது அப்படின்ட்டு. சரி அடுத்து வேற ஆள் படிங்க கவிதமா. நன்றி படிக்கிறேன். படிங்கம்மா வினோதினியம்மா படிங்க. ஓர் அறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள ஜீவர்கள் தவறு புரிவதில் மன்னிப்பதில் ஓரளவு நியாயம் உண்டு. ஆனால் சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்று ஆறறிவு படைத்த உயர்ந்த மனித பிறவி எடுத்துவிட்டோம் என்று கூறிக்கின்ற ஜீவர்களாகிய நாம் தவறு புரிவதில் நியாயமே இல்லை. ஏங்க பாப்போம் ஏண்டு படிக்குமா? ஆனாலும் தவறிழைக்காத ஜீவர்களே இல்லை. ஒவ்வொரு தவறுக்கும் மனம் பொறாது இறைவன் தண்டிக்க தொடங்கினால் நாம் என்ன ஆவது? இறைவன் மிக மிக பொறுமையாக நன்மை தீமைக்குரிய பலனை அளிக்குமாறு தன் அருளை ஏவிவிட்டு தான் மிக மிக அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கின்றாராம். ஓகே சாமி. ஓ இதான் கதைய. சாமி பாருங்க
ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் ஐந்து அறிவு உள்ள மிருகங்கள் எல்லாம் வந்து தவறு செஞ்சா ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சரியா? ஆனா மனித பிறவி எடுத்து விட்டோம் என்று பூரிக்கின்ற ஜீவரன் நாம் தவறு புரிவது நியாயமே இல்லையா? தெரிய மாட்டேங்குது உண்மை, தெரிய மாட்டேது எங்க தம்பி, தெரியாது. உயர்ந்த பிறவி இல்ல, இல்லைங்க இல்லைங்க சாமி, நான் என் கதையை சொல்றேன் கேளுங்க. எனக்கு வந்து நான் சொன்னல 1998 தான், ஓ இந்த கொலை எல்லாம் பண்ணக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்பயே நிப்பாட்டிட்டேன் பட்டுன்னு அன்னைக்கே. அதுக்கு முன்னுங்க எனக்கு தெரியாது, தெரிஞ்ச பிறகுதான் சாமி அறிவிப்பு வந்த பிறகுதான் பேச்சு தெரியாத போது ஒண்ணும் இல்லை, தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது, அப்ப தெரியாதவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. திருப்தி பண்ண முடியாது, திருத்த முடியாது, திருத்த மாட்டாங்க, திருத்த மாட்டாங்க. அதுக்கு இறைவன்ட்ட விட்டுட்டு நீ பாத்துக்கப்பா அப்படின்னு விட்டு வேண்டியதான். என்ன சாமி அப்படியா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? தவறு இழைக்காத ஜீவர்களே இல்லையா? ஒவ்வொரு தவறுமே மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நம்ம நசுக்கிருக்கணும் பார்க்க போனா. ஒவ்வொரு தவறுக்கும் நம்மள வந்து தண்டிக்கணும்னாக்கா, அப்ப இறைவன் வந்து பொறுமையாக நம்மை பலனை அளிக்குமாறு அருளகிட்ட சொல்லிட்டு இவன் தெரியாம இருக்கிறாரு. நான் இந்த வேலையை பார்ப்பேன் சாமி எங்க வீட்டுல. ஓகே, பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னாக்கா வைஃப் கிட்ட சொல்லி நீ பாத்துரு, நம்ம ஒரு புக்கட அமைதியா இருப்போம். என் பேரை வச்சு அப்பா ஏசுவாரு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி இது பண்ணு. நம்ம ஏன் இவனுக்கிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தவே? ஓகே குட். ஓகே, அடுத்து என்ன? இல்ல இல்ல இல்லங்கம்மா, இங்க போயிட்டோம். ஆ ஓகே, ஸ்கிரீன் என்ன தெரியுது? தெரியுதுங்கய்யா. ஆ ஓகே ஓகே, படிங்க. அந்த அமைதி நம்முள்ளே தோன்றி சாந்த மனம் கொண்ட சாதுக்கள் அனுபவத்தில் கண்ட அனுபவமாய் விளங்குகின்றான். இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாத மௌன நிலையே அந்த அனுபவமாம். அந்த மௌனமானது எதனாலும் கலைக்கப்பெறாது, ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் போது மகா மௌன நிலையாகிறது. அந்த அனுபவ நிலையும் அவனே ஆகும். படிக்கிறதா? பதம் அனுபவத்தில் தோன்றும் காட்சி, தற்பதம் வெளி, அசிபதம் உள்ளொலியின் இசைவாகிய நடனம் ஆதாரம். தொம்பத உரு ஒரு தற்பதம் வெளியில் தோன்றி சிதபத நடம் தான் காணல் வேண்டும். நெல்லுங்க, எங்க வந்துட்டோம் நம்ம? மௌனமாகி ஏன் நான் பேசுறது எனக்கு கேக்குது? எங்களுக்கு அதுதான் கேக்குது சமே. ஓகே, உபசாந்தமதாய் மௌனமாகி. ஓகே, சொல்லுங்க சமே. அந்த அமைதி நம்முள்ளே தோன்றி சாந்த மனம் கொண்ட சாதுக்கள் அனுபவத்தில் கண்ட அனுபவமாய் விளங்குகின்றான். அப்படின்னா சாதுவா இருந்தாக்கா நிம்மதியா இருக்கலாமோ? எங்கயா போயிட்டீங்க எல்லாரும்? இருக்கீங்களா சாமிகளே? மிஸ்டர் மூப்பாஜி அங்க ஆளே இல்லையாஜி, எங்க நாங்க மட்டும் பேசிட்டு இருக்கோம். பெரிய காது தம்பி, இப்ப இறைவன் வந்து அருள் சைத்திய ஏவி விட்டுட்டு இவனுங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு மாதிரி நீ பார்த்தே எது கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அமைதியா இருக்கான், சரியா சாமி? இவன் அதை இன்டர்வியூ பண்றதே இல்லை, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது.
அப்ப அவங்க கூட வேதி ஒரு பிரயோஜனம் இல்ல, அருள் சேதி கிட்ட நம்ம வேண்டணும். இப்ப அதாவது சாமி, முதலாளி இருக்காங்க, முதலாளி ஒரு மேனேஜரை போட்டாங்க, ஏதா இருந்தாலும் மேனேஜரை பார்த்து பேசிக்க வேண்டியதான். முதலாளி என்னங்க மேனேஜரே பாரு அப்படின்னு வாரு, இப்ப வரலாறு பாத்துக்க வேண்டியதான். சரி, அந்த அமைதி நம்முளே தோன்றி சாந்த மனம் கொண்ட சாதுக்கள் அனுபவத்தில் கண்ட அனுபவமாய், அது என்ன சாமி, சாந்த சாதுக்கள் அனுபவத்தில் கண்ட அனுபவமாய் விளங்குகின்றான் அப்படின்னாக்கா அமைதியா? இல்ல, சாது அனுபவிக்கிறாங்கல்ல, சாதுக்கள் சாதுக்கள் தான். யார் சார் இவங்க? யார் யார் இவங்க? நாம தான் சமய சாதுக்கள், தேவையுள்ளவங்க. ஓ, நம்ப தானா? சன்மார்க்க சாதுக்கள் அவங்க யாரு? ரொம்ப வேணாம், ரொம்ப வேணாம். தெரியாது, சாதுக்களை பத்தி நெஞ்சாரி ஒருத்தர் வந்து சொல்லிருப்பாரு, யார் யாருக்கெல்லாம் சாது. ஐயா, நீ குரூப்ல கூட போட்டாங்களா ஐயா, பாபு ஐயா கூட அதை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த? நெஞ்சர விருத்தல் வந்து பாபு ஐயா அந்த விளக்கம் கொடுத்தாருன்னு கூட குரூப்ல. என்ன சொன்னாரு? அதான் இத, சாதுக்கள் அல்லாதவர்கள் யாரு, சாதுக்கள் சாதுக்கள் யாரு அப்படின்னு நெஞ்சர விருத்தல்ல பெருமானார் சொன்னதை வந்து பாபு ஐயா ஸ்பீச்ல கொடுத்துருந்தாங்கன்ட்டு நம்ம மூப்பையா விசாரத்துல கூட போட்டிருந்தோம் இல்லையா. அதாவது திருநீர் வைக்காதவங்க எல்லாம் பேய் முகம், அவங்க எல்லாம் அசாதுக்கள், அவங்க கிட்ட எல்லாம் சேரக்கூடாது. இந்த மாதிரி சாதுக்கள்னா எப்படி, அப்படி அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பெருமானார் வந்து நிறைய கண்ணிகள்ல சொல்லியிருக்காங்க. சாதுக்கள் பற்றி நெஞ்சறிவு நடைமுறையில ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேங்க ஐயா. அவரோட ஸ்பீச் வந்து பெருமானாரை பத்தி கொடுக்கறதெல்லாம் பாப்பேங்க, கேப்பங்க, நோட்ஸ் எடுத்து. ஜூம் மீட்டிங் நடத்தும் போது நான் போனேன், அந்த அசாதுக்களும் சாதுக்கள் யாருன்னு சொல்லும் போது நான் போனேன். அதாவது நெஞ்சாரி எடுத்து எடுத்து காட்டினார். அத நம்ம ஐயா மூப்பையா விசாரம் குரூப்ல கூட போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, சரி, இப்ப எங்க போயிட்டோம்? மௌனமானது எதனாலும் கலக்கப்பெறாது, ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது மகா மௌன சமய மௌனம், அப்புறம் மகா மௌனமா? ஆமா, அதாவது இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாத மௌன நிலை. இதுதான் சாமி வெளிக்குள் வெளிகடந்தா சும்மா இருக்கிறது. மகா மௌன என்ன சாமி? சுத்தமா எதுவுமே இல்லையா? நிலையிலும் இல்லையா சாமி? இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாத மௌன நிலையே அந்த அனுபவம், சரியா சாமி? அந்த மௌனமானது எதனாலும் கலக்கப்பெறாது, ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது. எதனாலும் கலக்கப்பெறாதுன்னா எது சமயம் வந்து கலக்குது? அதான் கரணம், இந்திரியமும் கரணமும் அடங்கிருச்ச. தேவையில்லாத கேள்வியோ? இல்ல, வேற ஏதாவது கலக்கலாம். ஏதாவது கறக்குமா? சரி ஓகே, ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் போது மகா மௌன நிலையாகி அந்த அனுபவ நிலையும் அவனே ஆகும், எல்லாமே அவனா. அனுபவத்தில் தோன்றும் காட்சியா? தொம் பதம்னா தற்பதம்னா வெளி, அசிப்பதம்னா உள்ளொலியின் இசைவாகிய நடனம். ஓ, தொம் பதம், தொம் பதம் உருவோரு தற்பத வெளியில் தோன்றும் அசிப்பதம் நடம் நான் காண வேண்டும். கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அனுபவத்தில் தோன்றும் காட்சி என்ன சாமி? அந்த பேரொலி, பொன்னொலி இந்த மாதிரியா? அதான், அதுக்கு முந்தைய சில ஒளி எல்லாம் வரும். அதுக்கு முந்தைய சில ஒளி எல்லாம் வரும். பறவை இருக்குல்ல, அதெல்லாம் வரும். ஓகே, அப்புறம் வெளி என்ன ஐயா? அதுக்கு முன்னாடி என்ன பேர் சொன்னீங்க? விந்தேநாதம், பரவிந்து, பரநாதம் இல்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. விந்துன்றது ஒளி தானே சாமி? ஓகே, அடுத்து படிங்கம்மா.
முடிய போகுது, நீங்களே படிச்சு முடிச்சிருங்க. முடிவில்லாத முடிவில்லாத நாதாந்தத்தே மனவாக்கறியாது தன்னை அறிந்த அறிவாலே அறிவை அறிந்து நிற்கும் வெளியில் நீயே அந்த பிரம்மமாயிருக்கின்றாய் என நீ உணர்ந்து அதற்கு அதீதமாய் நானே அந்த பிரம்மமாயிருக்கின்றேன் என்ற நிலையில் அமர்ந்த கடவுளே. மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு சாமி எனக்கு. இப்ப முடிவில்லாத நாதாந்தத்தே மனவாக்கறியா தன்னை அறிந்து அறிவாலே அறிவை அறிந்து நிற்கும் வெளியில் நீயே அந்த பிரம்மமா இருக்கின்ற சாமி, தன்னை அறிந்து அறிவாலே. சார் ரொம்ப ஓர போறீங்க. முடிவில்லாத நான் இங்க ஓர போறேன், நீங்க தான் ஓர எழுதி இருக்கீங்க. ஒண்ணு புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அதான் சார் நாதாந்தம் இருக்கு இல்லையா? நாதாந்தம் இருக்கு. ஓகே, நாதாந்தம் பேர் என்ன? பேரழி வரும். மனசு பேசாது, உரை மனம் கடந்துட்டோம். சரியா? அங்க தன்னை அறிந்து அறிவாளே. உங்களையும் தெரிஞ்சுக்கியாப்பா? உங்களதான் அப்பதான் நம்மள தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, மனம் அறிவு வேலை செய்யுது. சரி, அந்த அறிவை தெரிஞ்சுக்கிறீங்க. அறிவு அறிந்து நிறுத்தம் நெறிவெளி. அதாவது முத சொன்ன அந்த முத பார்த்து மேசாமி உள்ள தனிச்சு இருக்கு, உள்ளத்தை பாக்குறோம். சரியா? நீ அந்த பரமமா இருக்கலாய், நம்மளும் பரமும் ஆயிடுறோம். நீ உழந்து அதுக்கு அதீதமாய் நானே அந்த பரமா இருக்கிறேன். இங்கதான் சாமி குழம்பு இல்ல? இல்ல, நீ உழந்து அதுக்கு அதீதமாய். அதீதமாயினா கடைசி நானே அந்த படமா இருக்கிறேன். இப்ப வந்து வெளியில நீ பிரம்மா இருக்கு சொல்லிட்டு இப்ப நானே பிரம்மாட்டேன் மாறுது. ஓ, நான் தான் ஆனேனே அந்த மாதிரியா சாமி? ஓகே ஓகே ஓகே, நம்மளே கடைசி கடவுளா இருக்கு சாமி. சரியா? வல்லார் மாதிரி வச்சுங்களேன். அதேதான் அதேதான். அப்ப கடவுள் வந்து சாமி ஓபனா இருக்காரு, யாருனாலும் கடவுள் ஆக்கலாம்ப்பா அப்படின்னா தத்துவமசி. தத்துவமசி நீ அந்த பிரம்மா, நீ பிரம்மா ஆயிட்டேன். இப்பதான் சாமி புரியுது. இங்க தொம்பதம்னா என்ன? முத பார்த்தோம் அனுபவத்தில் தோன்றும் காட்சி. தற்பதம்னா வெளி, அசிபதம்னாக்கா உள்ளொலியின் இசைவாக அந்த உள்ள நடனம் பாக்குறோம். சரியா சாமி? அப்ப தொம்பதம் தற்பதம் அசிபதம் ஈக்குவல்ஸ் டு தத்துவமசி. மேத்தமெட்டிக்க கொஞ்சம் படிக்கணும் போல இருக்கு சாமி. தத்துவமசி ஈக்குவல்ஸ் டு நீயே அந்த பிரம்மமா இருக்கின்றாய். எனக்கே தெரியல. நீங்க எப்படி எழுதுங்க எனக்கு தெரியலையா? சரி, கடைசி இது மட்டும் நான் படிக்கிறேன். நன்றிமா. நன்றிங்க. நன்றி. அதீதம் அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மமாய் இருக்கின்றேன். ஆதாரம் தன் உரு என் உரு, தன்னுரை என்னுரை, என்னை ஏற்றிய எந்தனி தந்தையே அகவள். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், நான் தான் ஆனேனே. சொல்லுங்க சாமி, இதை திறக்கணுமா? அகம் பிரம்மாசி இருக்கு இல்லையா? அவ்வளவு சொல்றாரு, நானே அந்த பிரம்மா இருக்கிறேன். அத்தனை தன்னூறு எண்ணூறு, தன்னுரை எண்ணூறு அவன் அவன் சொன்னான். அவனோட உருவம் தான் என் உருவம். என் உருவம் தான் அவன் உருவம். ஓ, என் உருவம் தான் அவன் உருவமா? என் வார்த்தை அவன் வார்த்தை அப்படின்னு ஆண்டா சொன்னான். படமன் பாட்டுல வந்து நான் தானானே, நான் தான் ஆயிட்டேன், நான் ஆயிட்டேன். அங்க பிரம்மா சாமி, இப்ப நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோமே, யார் இது? நான் தான் அப்படின்னு சாமி. நான் தான், நான் தான், நான் தான்,
ரெண்டி காலம் சொல்றது அவன் ஏன் அப்படி தமிழ் வச்சிருக்காங்க. நான் தான் இது வந்து எங்க வருது கடைசி வருதா அன்னமில்லா தும்பதமாய் பதமாய் தத்பதமாய் என்றும் அசிபதமாய் அதீதமதாய் அமர்ந்த தேவி முடிச்சிட்டாங்க. சரி சாமி இது அப்படியே பிட்டு பிட்டா இருக்கே அப்படி ஒரு சமரியை கொடுங்க பாப்போம். ரொம்ப இல்ல சாமி சாமி யாரு இது ஆசிரியர் நூல் ஆசிரியர் யாரு நீங்க தானே வழக்கறது நூல் ஆசிரியர் யாருன்னு கேட்டேன். சரி யாரு அவருடையா நீங்க 1994 எழுதிருப்பீங்க அவங்க வந்து 2012 எழுதிருப்பாங்க. நீங்க பேக் டு தி ஃபியூச்சர்ல போயிட்டு காப்பி அடிச்சு வச்சிருப்பீங்களா. சரி சாமி நம்ம சம்மரிக்கு வருவோம் சொல்லுங்க சாமி. இந்திரியமாய் இந்திரியங்கள் செவி கண் காது மூக்கு கரணாதி மனமிச்ச அகங்காரம் எல்லாமாக இயல்புடனாய் காரபரம் காரம் காரம் கலந்து அவன்தான் எல்லாமே இது வந்து எதுவுமே அவனுக்கு பந்தம் கிடையாது பந்தம் கிடையாது. புருடனாய் என்ன சாமி புருடனாய் இவன் அவன் தான் இரண்டாவது காரணம் அவன் தான் புருடன் காலபுரமாகி பந்தமற்ற வியமமாய் அவனுக்கு எந்த பந்தமும் கிடையாதுல பரமாய் அவன் தான் பரம் பல பரம்பரமாய் இந்த அண்ணன் கலந்து இருக்குல்ல கோலங்களெல்லாம் உனக்கு வெளியில வந்து வெளியில வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு அது கொண்டு கொண்டு இடம் கொடுத்து கொண்டு கொண்டு அது சாமி அதேதான் அந்த விசுமண்ட பார்மை ஆகி எல்லா விஷயம் அது அழகுனால உந்த பார்மை ஆகிடுறாரு. சரி அப்புறம் வந்து சாந்தபதா சாந்தம்னா அவனுக்கு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் விட்டான் அருள் அருள் விட்டு விட்டான் அருள் விட்டான் நீ பாத்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி சாந்தமா இருக்கான் அவன் எதையும் கண்டிக்காக பகவானமா இருக்கான் அதாவது அனுபவத்துல வந்து பாவம் நிறையா இருக்கிற அவங்களுக்குள்ள தவத்துல கலங்கெல்லாம் அடங்கிற பிறகு பாவம் நிறையா ஆகி அங்க வந்து அந்த 90 உட்காந்துருக்கான் அகப்பிரமாஸ்தி நானே அதுவாரியம் வந்து நம்மளை வந்து யார் தவம் பண்றாங்களோ அவங்கள வந்து அவனாக்குறான் அவன் தனியா இருக்கிறான் தவம் பண்ண பிறகு அனுபவத்தை எல்லாம் அலைஞ்ச பிறகு இவங்க வந்து அவனா மாறுறாங்க முடியல பாருங்க. அப்ப ஜீவன் வந்து இறைவனா மாற முடியும் அதேதான் மனிதன் தெய்வம் அதேதான் அந்த பாட்டு முழுமையா அர்த்தம் ஒரே வரிதான் மனிதன் தெய்வம். அதாவது இப்ப இறைவன் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறான் ஆனா நீங்களும் இப்படி ஆக முடியும்பா தெரியாது சொல்லுங்க அது என்னது ஐயா நீங்க சொல்லுங்க எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க. இல்லங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க வந்து சிவபெருமான் மகாவிஷ்ணு நிப்பாரு தலை இருக்கு இல்லையா தலை பக்கத்துல சிவன் தலை பெருமா தலை விஷ்ணு தலை எல்லா தலை அப்படியே சுத்தி எல்லா தலையும் வரும் எல்லா தெய்வமும் அவன் கூட அடக்கம் அதான் சுரூபம். அது மாத்திரம் இல்லை அந்த இப்படி நிற்கிறான் அவன் குருடன் பேர் அவனுக்கு அவன் நிற்கும் போது அவன் உடம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த கால் முட்டி கீழே அது ஒரு முடி இருக்கு ஒரு முடி முடி முனையில இந்த உலகமா இருக்கான் ஐயா
அவன்தான் இல்லைங்க, அத தேடிடுவோம் விஸ்வரூப தரிசனத்தை. அதுக்கும் படத்தை போட்டிருப்பாங்களே கண்டிப்பா சாமியே. எல்லா தலையும் நிக்குமா மகாபாரத்துல வந்து கண்ணை எடுக்கலாம் வச்சிருப்போம், ரெண்டு இடத்துல எடுக்கலாம். மூணு பாலை போட்டு அவன் உள்ள பழம் தள்ளுவான், புருஷன் அடிச்சு மேல விடுவான் கண்ணை. இதா பாருங்க சாமி, தெருல அப்படி போட்டு வச்சிருக்கீங்க, நிறைய சாமி இருக்கீங்க, நிறைய தலை இருக்கு. அதான் அதான் எடுத்துருவோம், எல்லா சாமி உள்ளே இருக்கு, எல்லா சாமி உள்ளே இருக்கு. ஓ விஸ்வரூப தரிசனமா? அது யாரு கீழே ஒருத்தன் உட்காந்து வணங்கிட்டு கிடக்குறான் சாமி? இல்ல இல்ல, அவரு தான் எல்லாரும் தப்பப்படுறேன். அங்க பாருங்க தேர்ல யாரும் ஒருத்தன் வணங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கட்டிட்டோம், விஸ்வரூப தரிசனம். என்ன சொல்லுறது சாமி இதுல? எல்லாம் உள்ளே அடக்கணும் சார், எல்லாம் உள்ளே அடக்கும். ஓ ஓகே ஓகே, சரி சாமி. ஆக மொத்தத்துல இதுல கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, வெளியில என்னடா இருக்குதோ அதை நீங்க அடைய முடியும், அதான் கன்க்ளூஷன். மனிதன் தெய்வமாகலாம் முடிஞ்சு முடிச்சுக்கலாம் சாமி, முடிச்சுக்கலாம்ப்பா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு கேளு. நீங்க ஐயா நீங்க பேசும்போது எப்போதும் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம்னு சொல்லுவீங்க, பெருமான் கூட சில பல பாடல அபயம் அபயம்னு வரும், அந்த அபயம் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கலாமா? தரணாகதி. ஓகே. இன்னொன்னு வந்து சமய, அது சொல்லுங்க. மே பயம் ஆ பயம் சரணாகதி, பயம் மட்டும் சரணாலே. பயம்னா பயம், ஆ பயம்னா பயம் இல்ல, நான் உங்ககிட்ட சரண் அடைச்சிட்டேன் அப்படின்றா. சரண்டரா சாமி? சரண்டர். ராமலிங்கர் ஐயா உங்ககிட்ட சரண்டர் பண்றோம்ப்பா. ஓகே ஓகே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவர் பிரகாச வள்ளலார் திருவள்ளேத்தரணம், ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பிரணாஜி வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு சிறப்புங்க ஐயா, தம்பதம் தொம்பதம் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க, நல்லா ரொம்ப அருமையா அருமையா இருந்தது ஐயா கிளாஸ். தம்பதம் எல்லாம் பாத்துட்டோம், நீங்க நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க, நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. எங்க யாரு தீபாவா? நன்றி நன்றி.